ஹாய் ஃப்ளிக்ஸூட் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சம்சுல். வர 24ஆம் தேதி விவேகம் திரைப்படம் வந்து ஹாலிவுட் தரத்தில் ரொம்ப மாசா என்ட்ரியாக இருக்குது. விவேகம் திரைப்படத்தை பற்றி டெய்லி ஒரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அஜித் சார் தான். அஜித் சாருக்கு அடுத்தபடியாக இன்னொருத்தரை பற்றி விவேகம் திரைப்படத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் செர்ச் க்ரோசன் கேசின். இவர் வந்து ஒரு ஸ்டன் மாஸ்டர். ஸ்டன் மாஸ்டர்னா சாதாரண ஆள் இல்லை. அதாவது ஹாலிவுட்டில் ஜேம்ஸ் பாண்ட் படமான கேசினோ ராயல், அதே மாதிரி வந்து ஜெரால்ட் ஃபட்லரின் 300, டிரான்ஸ்போர்ட்டர், இன்ஸ்டச்சபிள்ஸ் போன்ற மெகா ஹாலிவுட் ஹிட் படங்களோட ஸ்டன் மாஸ்டரே இவர்தான். இவர் வந்து இந்த விவேகம் படத்தில் நடிச்சிருக்காரு. அஜித்துக்கு வந்து சண்டை காட்சி இவர் தான் சொல்லி கொடுத்திருக்காரு. அஜித்துடைய சண்டை காட்சியை பத்தி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நிறைய இந்திய பிலிம்ஸ் பார்த்திருக்கேன், ஆனா அஜித் போன்ற ஒரு திறமையான ஆளோட வந்து ஒர்க் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ப்ரூஸ்லி மட்டுமே புகுந்து விளையாடக்கூடிய நுஞ்சுங்கிற ஒரு கலையை வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து அஜித் கத்துக்கிட்டாரு. இதை வந்து நான் எங்கேயுமே யார்ட்டையுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு அஜித்தை பத்தி இவர் ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருக்காரு. இந்த படத்துல வந்து அஜித்துடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அதாவது எக்ஸ்பெண்டபிள்ஸ் படத்துல வர்றது போல விவேகம் படத்திலேயே அஜித்துக்கு வந்து ஒரு டீம் இருக்கும். இந்த டீம் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படும். உலகில் வந்து யாராலும் நடத்த முடியாத சில இம்பாசிபிள் மிஷன்களை இவங்க தான் நடத்தி காட்டுவாங்க. இந்த டீம்ல ஒருத்தர நடிச்சிருக்காரு இந்த ஸ்டன் மாஸ்டர் செர்ச் க்ரோசான். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.